அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, என் தாயும் சகோதரர்களும் யார்? மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 31-35 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசின் உண்மையான உறவினர்கள் சரீர உறவினால் ஏற்பட்டவர்கள் அல்ல என்றும், அவருடைய இரையாட்சியில் இடம்பெற்றவர்களே என்பதுதான் இயேசின் வாதம். ஆகவே இந்த பட்டியலில் இயேசு அழைத்த 12 சீடர்கள் மட்டுமல்ல, இயேசின் வார்த்தைகளை கேட்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் மக்களும் அடங்குவர். அவர்களும் அவருக்கு ஒரு விதத்தில் சீடர்களே. ஆக இயேசு ஆன்மீக சீடத்து உறவுக்கே முதலிடம் தருகின்றார். என் தாயும் சகோதரர்களும் யார் என்ற இயேசுவின் கேள்வி தம்மை பெற்று வளர்த்த அன்னிமரியாவை அவமதிப்பதாக சிலர் கருதுகின்றனர். இயேசு முன்வைக்கு ஒரு பொதுவான விதியில் தனிப்பட்ட அவமதிப்பிற்கு இடமில்லை. இன்னும் கூறப்போனால், இயேசு அன்னிமரியா உறவு தாய் சேய் உறவு மட்டுமல்ல, அன்னிமரியா இயேசுவின் தலை சிறந்த சீடராகவும் இருந்தார் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அனைவரும் புனித பிரான்சிஸ் சலேசியார் விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம். இவர் மறைவல்லுன கிபி 1567 முதல் 1622 வரை வாழ்ந்தவர். இவர் பிரான்ஸ் நாட்டில் சவாய் என்ற பகுதியில் உயர் குலத்தில் 13 மக்களில் மூத்தவராக தோன்றியவர். இவர் தம் தந்தை இவரை சட்ட படிப்புக்கு அனுப்பி உலகில் உயர்ந்த பதவியேற்க திட்டம் தீட்டினார். இத்திட்டத்துடன் பதுவை நக பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தார். சட்டக்கலையில் பட்டம் பெற்ற பின் தந்தையின் கனவை தவிடு பொடியாக்கிவிட்டு குருத்துவத்தை இவர் தேர்ந்து கொண்டார். இயற்கையில் இறைவன் இவர் கண்டுகளித்ததின் பயனாக இவரது பிற்கால மறை போதனையில் இவ்வுண்மைகள் பளிச்சிட்டன. இவர் கவனத்துடனும் திறமையுடனும் எழுதிய மறைவிளக்க நூல்கள் பலவற்றை கால்வின் பதித்தனம் நிலவிய ஷாப்லே எனப்படும் மாவட்டத்தில் வாசிக்க அவற்றை மக்களிடம் வழங்கினார். அதன்பின் அங்கு அவர் நேரடியாக போதிக்கவும் கால்வின் பதிதத்தை சேர்ந்த பலரை மனம் திரும்பவும் முடிந்தது. கடவுள் மீது அன்பு என்ற நூலை இவர் எழுதி முடிக்க 10 ஆண்டுகள் ஆயின. ஜெனிவா நகரின் ஆயராக விளங்கியவர், மினவுதல் சபை தோற்றுவித்தவர், புனிதத்தில் வளர்வது எளிதிலும் எளிது, போர் வீரராக இருந்தாலும் பணித்தளத்தில் இருப்போராக இருந்தாலும் திருமணத்தாருக்கும் ஏழை பணக்காரருக்கும் இது கைகூடும் என்று அவர் தெளிவாக கூறுகின்றார். எங்கிருந்தாலும் இதயங்களை ஆண்டோடு எழுப்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்தந்தை 23 இவரை தம் வாழ்நாள் எல்லாம் முன்மாதிரியாக தெரிந்து கொண்டார். திருத்தந்தை தமது நாள் குறிப்பில் இவ்வாறு எழுதியுள்ளார். புனித சலேசியாரின் வாழ்க்கை வரலாற்றை பல முறை படித்திருக்கிறேன். அவருடைய அறிவுரைகள் என் வாழ்வில் எவ்வளவு பொருத்தமாக உள்ளன. அவரது முன்மாதிரிகையால் தாழ்ச்சி, சாந்தகுணம், அமைதி இவைகளின் மீது என் உள்ளம் தனியாத வேட்கை கொண்டுள்ளது. ஒரு பீப்பாய் நிறைய புளித்த காடி ஈக்களை ஈர்க்க முடியாது, ஆனால் ஒரு கரண்டி தேன் பல ஈக்களை ஈர்க்க முடியும் என்பது இவரது விருது வாக்காக இருந்தது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் இரத்த உறவை விட இறையாட்சியின் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா? இறைவன் நம் இதயத்தின் மையமாக திகழ்கிறார், இதை உணர்ந்து வாழ்கின்றேனா? புனித சலேசியாரிடம் காணப்படும் முன்மாதிரி தாழ்ச்சி, சாந்தகுணம், அமைதி போன்ற பண்புகள் என் வாழ்வில் இடம்பெறுகின்றதா? மன்றாடுவோ. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறையாட்சி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாழ்ச்சி, சாந்தகுணம், அமைதி போன்ற பண்புகளை வாழ்விலே பிரதிபலிக்க வரம் தாரும். ஆமீன்.